பின்னால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. வியூ ஐடென்ஸ் ரூமில் சின்னதாக கொஞ்சம் இடம் இருக்குது, காட்டுறேன். நல்லா இருக்கு. காலையில் ஒரே அமைதியாக சில்லுன்றது சூப்பராக இருக்கும். ஏதோ யானை கணம் வருமானு பயமாக தானே. பட் வீடு அந்த ரெசார்ட்லாம் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. பாம்பு வரும் போல், ஆனால் அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது காடு. இது எங்கள் ரூம் வந்து ரூம் வெளியில் அப்படியே தரணும் தான். எல்லா தூங்கு தூங்கு Started as a whisper message from a new world I'd never known Something about it felt like I've been waiting my whole life Is this home I can hear reason Guys, இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து டீ ஒன்று சாப்பிட்டோம் பைக்கில். வந்து ப்ரபா போய் போனதுக்கு வரான், ஏன்னா அங்கே டவர் இல்லை. நம்ம டவர் போகணும், டவருக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் நம்ம பக்கம். ஸோ அவன் வீட்டில் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்க நான் இருக்காங்க, என் காலை வச்சுருக்கேன், காங்க என் காலை இல்லை மாடுங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க. சீரியஸ்லி வேறு லெவல் குளிர், உடம்பு ஒதுரில் எடுத்துருச்சு. தண்ணிலாம் சும்மா ஐஸ் மாதிரி இருக்கா, முடியலை. வா விட்டுருண்டா சாமிடே, நான் வீட்டுக்கு போகிறேன்டா, அது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம நார்மலாக நான் ரோட் நடக்கிறது, பெயின் ஸ்டேஷன் நடக்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகுது, லைட்டாக கொஞ்சம் மூச்சு ஆகுது. பனின்றதுனால அப்படியா நான் தெரில. ஆனால் சீரியஸ்லி விசிட் பண்ணலாம் கொல்லிஹில்ஸ், அதுவும் வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட், ஒரு குறிப்பிட்ட கிளைமேட் சொல்கிறாங்க, அந்த கிளைமேட்டில் வந்து விசிட் பண்ணோம். அப்போ தான் இன்னும் சரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ போயிட்டு குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு மூணு ஆகாய நீர்வீழ்ச்சி அதெல்லாம் போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். போயிட்டு சாப்பிட்டேங்க. ஓகே கைஸ், இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஆகாய ஏரியதுன்றது, ஆகாய நீர்வீழ்ச்சி போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஆடியோ குவாலிட்டி சரியில்லை, ஃபோன் சார்ஜ் போடாமல் இருந்தேன். சார்ஜ் போட்டு தரமாக இருக்காப்புல. என்னடா ரூம் இதில் வச்சிரு, பேக்கில் வச்சுக்கோ. இப்போ ஆகாய நீர்வீழ்ச்சி போயிட்டு பசங்க குளிக்க போகிறாங்க, நான் குளிக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நேற்று தான் குளித்தேன். சரி ஓகே, குளித்த மாதிரி கோல்டாயிடும். ஐ மீன் நேற்று தான் அருவியில் குளித்தேன், காலையிலேருந்து சுடு தண்ணி வச்சு குளிச்சிட்டேன். ஆக்சுவலி தான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு பேரடைஸ் ரெசார்ட், இதுதான் நாங்கள் தங்கியிருந்தது. இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதில் ரெசார்ட்டில், அதனால் வெளியில் பார்க்கவங்க எப்படி இருக்குது. உள்ள ரூம்ஸ்லாம் வேறு லெவலுங்க, ஐயோ சொல்லவே தேவை. நான் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு ரூம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நம்ம வந்து இது என்ன இடம்டா பிரபா, இது தெரியவில்லை. இந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும், இந்த ரைட்டில் போகணும் அப்படியே சொன்னாங்க. பூங்குளம் அது, பூங்குளத்துலேருந்து இந்த ரூட்டு தான் நமக்கு அந்த ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி. இது ஆக்சுவலாக 1000 ஸ்டெப்ஸ் நடந்து கீழே இறங்கணுமா, எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னாங்க பார்க்க.
ஸோ இப்போ எப்படி வந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கீழே இறங்குறதுக்கு. கீழே இறங்க ஒன் ஹவர் ஏற ஒன் ஹவர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:19 ஆகுது. இந்த லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெசார்ட் நல்லாயிருக்கே. ஆக்சுவலாக இத்தனை நாங்கள் எங்களுக்கு அவசர அவசரமாக நாங்கள் போய் ரூம் தேடணும். ஒரு அங்கிள் ஒருத்தர் தான் நமக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். ஃபஸ்ட்டு அவங்க வந்து முன்னப்பட தெரியாது எங்களுக்கு. அண்ணா ஆகாய நிர்வகிச்சு எப்படினா போகணும்? ஓகேண்ணா, சரிங்கண்ணா, சரிண்ணா, நன்றிண்ணா. லெஃப்ட் போய் ஸ்ட்ரெயிட்டாக. ஆக்சுவலாக இவங்களோட லாங்குவேஜே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்லுங்கண்ணே அண்ணே இப்படி அண்ணே அப்படி அண்ணே அது நல்லா இருக்குது. அண்ணே அண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தை நல்லா இருக்கு. இங்கே ஆர்ஜே கிராண்ட் எதுவும் கேட்டேன் நேற்று நாங்கள் கால் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் ஹெவியாக சொன்னாங்க. ரூம் இருக்குது ஆனால் அமௌண்ட் ஹெவியாக சொல்கிறாங்க. டார்மெண்ட்ரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூம்ஸ் இல்லை டார்மெண்ட்ரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து இது மாதிரி அங்கிள் எங்கன்னா ஒரு அறிவு ஒன்று இருக்குது. பிரபா நேற்று நம்ம ஒரு அறிவு போனோம்ல, அந்த அறிவு பேர் என்ன? ஆ மாசிலா. எங்கள் குளிச்சுட்டு இருந்தோம் அப்போது ஒரு அங்கிள் வந்து சொன்னார் இது மாதிரி, தம்பி நாங்கள் தங்கியிருந்தோம் இங்கே நல்லா இருக்குண்ணா ட்ரை பண்ணி பாருங்கள், ரேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சீரியஸ்லி கைஸ் வேறு லெவலில் இருக்குது ரூம்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை, வெளியில் பார்த்தேன் என்னடா இது அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஆனால் வந்து சூப்பராக இருக்குது சீரியஸாக. ப்ரோ நேற்று நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்ல, இந்த கோயிலுக்கு போகும்போது ரைட்டில் திரும்பணும் பாரு, அங்கே தான் ப்ரோ அந்த கோயில் அண்டை தான் ப்ரோ போ அருவி. அர்ப்பணீஸ்வரர் கோவில் ஆலயம், அந்த அர்ப்பணீஸ்வரர் ஆலயம் கிட்ட தான் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று அதுக்கு மேலே போயிருந்தோம் நாங்கள். அந்த மேலே ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே பார்க்க போனோம். கேட்குறதுக்கு போயிருந்தோம், அங்கே ரூம்ஸ் இல்லைன்ட்டாங்க. இருந்துச்சுன்னா டக்கராக இருந்திருக்கும், செம்ம ஹைட்டு வியூவு. எல்லாம் நன்மைக்கே நினச்சி கொண்டுத்தான் வர வழியில். ஆனால் இப்போ நாங்கள் தங்கியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கிட்டே கிடைக்கு. நமக்கு சாப்பிடவும் கிட்ட இருக்குது, நமக்கு எல்லாமே கிட்ட இருக்குது. அங்கேருந்து செம்மையிடம் கிட்ட தான், செம்மேடு தான். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கிங்க, மெயின் லொக்கேஷன் அது. அங்கே தான் எல்லாமே டவர் கிடைக்கிறதும் அங்கே தான் நல்லா கிடைக்குது, வேற எங்கேயும் டவர் கிடைக்கிறதில்ல. அதை விட்டால் நம்ம அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லைங்களா, பெட்ரோல் பங்க் கிட்ட. ப்ரோ நேற்று இப்படி போனோம் ப்ரோ, நம்ம இப்போ இப்படி போனோம். மொத்தம் அப்படியா இருக்கு. ஆ என்ன மரம்னு தெரியல இது ப்ரோ. இதுதான் ப்ரோ ஆக்சுவலாக மிளகு. நம்ம வெத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மிளகு இது. வேஜ் இது வருது பார்த்திங்களா, ஃபுல்லாக அந்த வெத்தலை மாதிரி இது மிளகு. இது ஃபுல்லாக இது பாருங்கள், ஃபுல்லாக மிளகு தான். இதை பாருங்கள், இது கொடி எல்லாமே மிளகு கொடி. அது ஏஜி ரெசார்ட் மேலே இருக்கிறது நம்மளுக்கு தான், ஏஜி விலாக்ஸ் ஃபேமிலி தான் அது. அப்படிலாம் சொல்லுங்க, சும்மா விளையாட்டு சொன்னேன் அப்படி தான் சொல்கிற போகிறீங்க. நல்லா பெரிய ரெசார்ட் போல அது, நல்லா பெரிய ரெசார்ட் போல இல்லை அது, ஏஜி ரெசார்ட்டு. கைஸ் இது வந்து நம்ம அறிவு கைஸ், தெரிதுங்களா உங்களுக்கு? நம்ம அறிவுன்னு சொல்லிட்டு நம்ம ஆகாய கங்கைக்கு போகிற வழி இது. வியூ பாருங்களேன் வேறு லெவலில் இல்லை, செம்ம. யார் இருக்குது கைஸ் இது லொக்கேஷனு, செம்ம லொக்கேஷன். ஆனால் சீரியஸாக எனக்கு ஏதோ மினி ஊட்டியில் வந்த மாதிரி இருக்குது. நம்மளும் இதை பண்ணுறாப்ல போயிட்டாங்க, தண்ணி உள்ள காலட்டலான்ட்ருக்கான் அவன். அதுக்கு எனக்கு ஏதோ ஊட்டி வந்த மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது. பாருங்களா சரியா இல்லை. சரி கைஸ் வாங்க போகலாம் ப்ரோ, வா ப்ரோ போகலாம். என்ன சொல்ல இவ்வளோ ஆழமா போகுது, அட போங்க நடே.
ரொம்ப போதா ப்ரோ? கிழிஞ்சிரும் போலே. போவோம், வந்தது வந்துட்டோம் ப்ரோ. பொறுமையா ஆயிருங்க, அவசர அவசரமா ஏறாதீங்க, மூச்சலைக்க ரொம்ப. அண்ணன் கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு. பிரபா ஷூ போட்டு விட்டுருலாம்ல அவ்வளோ. பிரபா சார் காலெல்லாம் உதவி ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. நீ வேற ஸ்குவாட் ஒர்க் போட்ட வேற ஆயிடுச்சுடா. அட யாரா நீ ஒருத்த குரங்கு, வாடா கம்முனு. அவனை அவன் பயத்துல இறங்கிட்டு இருக்கான். யூடியூப் சேனல்ல போடுங்களாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தோம்னா 10 மணி. அண்ட் என் கார்டு கொடுக்கணும்ல அங்கே, சரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலான்ற ஒரு அவசரத்தில் தான் வரணும் இல்லை. இந்த வர வைட்ட மழைன்றதுனால எங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் என் கார்டு கொடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. அண்ட் ஐ திங்க் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கணும். லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஆட் யூஸ் ஈட் ஸ்லீப் ஃப்ரைட் அண்ட் ரெப்பீட் அண்ட் டாட்டா பை ஹோம் அல்வின். நல்ல வீடியோவில் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குது, நம்ம தூங்க போகிறோம். பை பை. You know I touch, I can feel.